இந்த டீமை நான் விஷ் பண்ணுறேன், இந்த படம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கரெக்டான காஸ்டிங்காக இருந்தது, பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கார்த்திக் இன்னைக்கு அபிஷேகா பார்க்கும் போது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இப்போ நேரில் பார்க்குற கார்த்திக்கை நீங்கள் டெஃபினட்டாக ஸ்க்ரீனில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி விஷ் ஹிம். அதே மாதிரி தன்ஷிகா, அவங்களோட சக்ஸஸ்க்கு முதல் காரணம் வந்து அவங்களோட சின்சியாரிட்டி தான். இது வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கணும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வரவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இல்லைன்னா நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை கரெக்டாக அடைய முடியாது. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற விஷயம், எனக்கு வந்து முடி ஜாஸ்தி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் கபாலி படத்துக்காக அவங்க வந்து அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா என்னால் நம்பவே முடியல. இது வேறு யாராவது இருந்திருந்தால் இந்த மாதிரி ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, நிச்சயமாக வேறு மாதிரி ஏதாவது வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தன்ஷிகா, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே என்னோடய விஷஸ், தேங்க்யூ லாட். ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது, இது அப்படியே இருக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில், பிகாஸ் கார்த்திக் என்கிற அபிஷேக் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அண்ட் அவருக்கு முதலிருந்தே படங்கள் சினிமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீ இஸ் அ வெரி வெரி டேலண்டட், அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், வெயிட்டிங் ஃபார் த ரைட் பிரேக். அது இந்த காத்தாடி படம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவருக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், காத்தாடி எப்படி எவ்வளோ உயர உயர பறக்குதோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகி அவங்க ஃபிலிம் கரியர் பெரிய உயரத்தில் வளரணும், உயரணும் அப்படின்ட்டு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. வந்து எனக்கு ஆக்சுவலாக நடுநிசி நாயகல் டைம்லேருந்து எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் கௌதம் சார் டீம்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ வெரி ஜென்யூன் பர்சன். நடுநிசி நாயகல்லையே மீட் பண்ணும்போது கார்த்தியும் நான் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் ஓவர் த இயர்ஸ் ஆல்சோ டச்ல இருந்துருப்போம், வெளில போனால் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிலாம் கேட்போம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த டீம், டைரக்டர் கல்யாண் சார், மியூசிக் டைரக்டர்ஸ் பவன் தீபன் சார், ஆல் த பெஸ்ட். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் டேனியல், டேனியல் வந்து இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் நம்ம வந்து வேலை செஞ்சோம், ஃப்ரெண்டே லவ் மேட்ரே அதானே. ஸோ டேனியல் கூட நடிக்கும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஏன்னா வந்து அவர் வந்து வேற லெவலில் நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஹீஸ் கோயிங் டு கம் ஒன் பிக் ரவுண்ட் கண்டிப்பாக அந்த படத்துக்கு அப்புறம். என்னடா அப்படி பேசிட்டு இருக்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த டீம், சம்பத் சார், தன்ஷிகா, ஜான் விஜய் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ அண்ட் தெரிஞ்சவங்க வந்து சசி அண்ணா, லிபி சார் தான் அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே மை ரெகார்ட்ஸ் டு தி டீம். தேங்க்யூ.